மிஸ்டர் பிரசிடென்ட் அண்ட் மெம்பர்ஸ் இந்த வருஷம் நம்ம சங்கத்தின் பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு அந்த முடிவு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் மிஸ்டர் அசோக் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த வருஷமும் நீங்க தான் பிரசிடென்ட் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த சங்க எலெக்ஷன் முடிவுகள் வந்துவிட்டது அதிக வாக்குகள் பெற்று நமது சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை நண்பரை தான் பார்த்திருக்கேன் இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகள் ஆரம்பம் ஆயிடுச்சு எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு இந்த யுத்தத்துல நான் உன்னோட பணம் பேர் போக அந்தத்தை சம்பாதிச்சு பல அடுக்குமாறி ஓட்டுகளை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வெளியை ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல மலட அண்ணாமல தெரியலே I love you. I still hate you. I still love you. You? Mummy? என்னடா இது தீபக் டிரஸ் எல்லாம் ஒரே சேரா இருக்கு அது ஒண்ணு இல்லம்மா காலேஜில் ஒரு பொண்ணு சேத்த மாதிரி அடிச்சா நீ அந்த பொண்ணுகிட்ட என்ன குறும்பு பண்ண நான் ஒண்ணும் பண்ணலம்மா கார் ஓட்டிட்டு போகும்போது ரோட்ல இருந்த சேத்து தண்ணி அவன் மேல பட்டுருச்சு உடனே ஒரு கல் எடுத்து கார் கண்ணாடி உடைச்சிட்டா சத்தெல்லாம் பழாயிருச்சு சரி சரி போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட போ என்ன ரொம்ப யோசனையா இருக்கீங்க சின்ன வயசுல நடந்த நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வந்துருச்சு புரியுதுங்க நீங்க இன்னும் அண்ணாமலை அண்ணனை மறக்கவே இல்லைல்ல என்ன இது உன் மேல எல்லாம் சேர என்னாச்சு ஒண்ணு இல்லம்மா கிளாஸ் முடிஞ்சு காருக்காக நான் காலேஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒருத்த கார்ல வேகமா வந்து என் மேல சேத்து வாரி அடிச்சிட்டா வந்ததே கோவம் ஒரு கல் எடுத்து அவன் கார் கண்ணாடியை உடைச்சிட்டேன் போதும் போதும் வா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க நம்மள
நம்மள நீ இப்ப யார நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுதுப்பா. நட்புங்கிறது கல்லுல செதுக்கின கோடு மாதிரி, கல்லு உடைஞ்சா கூட கோடு அழியாதுப்பா. அசோக்க நீ இன்னும் மறக்கவே இல்லை. இல்ல அவனையும் மறக்கல, அவன் நமக்கு செஞ்ச துரோகத்தையும் மறக்கல. துரோகிய கூட மன்னிச்சு நண்பனாக்கிக்கலாம், ஆனா நண்ப துரோகி ஆயிட்டா அவனை மன்னிக்கவே கூடாது. சுப்புலட்சுமி, என்னத்த இன்னைக்கு உங்க கல்யாண நாள், கோயிலுக்கு போகணும்னு அண்ணாமலை சொல்லிட்டியா? ஒண்ணும் பேச முடியலத்த, ராத்திரி 2 மணிக்கு தான் வந்தாரு, சாப்பிட்டுட்டு உடனே படுத்துட்டாரு. ஆமாமா, நீ தினமும் இதையே சொல்லிக்கிட்டு, அவனு என்னமோ ஏனோ தானோன்னு வர்றான் போறான். கலகலன்னு குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்த அவனை பார்த்தே எத்தனையோ வருஷம் ஆகுது. இத பாரு, இன்னைக்கு நீ கண்டிப்பா அவனை கோயில் கூட்டிட்டு போற. ஆமா, போய் கூப்பிடு. என்னங்க இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள்? அப்படியா? என்னப்பா அண்ணாமலை, தினமும் தான் வேலை வேலைன்னு போயிடுற, உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா வெளியில போறத பார்த்தே 15 வருஷத்துக்கு மேல ஆகுதுப்பா. இன்னைக்கு உங்க கல்யாண நாள், இன்னைக்காவது உன் பொண்டாட்டிய கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சாமி கூப்பிட்டுவாப்பா. இப்போ ஏலம் எட போற இந்த பங்களாவும் அது இருக்கிற 20 கிரவுண்ட் நிலமும் கார்பரேஷனுக்கு சொந்தமான இடம். இதுல நீங்க பிளாட் கட்டலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், வேணும்னா பெரிய 5-ஸ்டார் ஹோட்டலே கட்டலாம். இந்த இடத்துக்கு அரசாங்கத்தால நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற குறைஞ்சபட்ச விலை 1 கோடி ரூபாய். இப்ப ஏலத்தை ஆரம்பிக்க போற 1 கோடி ரூபாய். 1 crore 50 lakhs. 1 கோடியே 75 லட்சம். 2 crores. 2 கோடி. 2 கோடி. 2 கோடி. 3 crores. 4 crores. அண்ணாமலை அவர்கள் 4 கோடி. சிட்டில வேற எங்கும் கிடைக்காது. கேளுங்க, 4 crores 5 crores. 5 கோடி. அசோக் அவர்கள் கேட்டது 5 கோடி. 6 crores. 6 கோடி. 6 கோடி. 7 crores. 7 கோடி. அசோக் அவர்கள் கேட்டது 7 கோடி. 8 crores. 8 கோடி. அண்ணாமலை அவர்கள் 8 கோடி. கேளுங்க, 8 கோடி. ஒரு தரம் 9 crores. 9 கோடி. 9 கோடி. 9 கோடி. ஒரு தர 11 crores. 11 கோடி. அண்ணாமலை அவர்கள் 11 கோடி. 12 crores. 12 கோடி. 12 கோடி. ஒரு தரம் 12 கோடி. ஒரு தரம் 12 கோடி. 2 தரம். 12 கோடி. 2 தரம். 12 கோடி. 2 தரம். 12 கோடி. 2 தரம். 12 கோடி. 3 தரம். கோடி மதிப்புள்ள சொத்தை 12 கோடி கொடுத்து வாங்கின புத்திசாலியை நீ பாத்திருக்கியா? நீ நான் இன்னைக்குதான் பார்த்தேன். ஏதோ பெருசா கணக்கு கணக்குன்னு பேசுறாங்க,
இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையனுங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திரு மனக்கணக்கு, ஏழை போடுறது நாலு கணக்கு, பணக்கார போடுறது பணக்கணக்கு, அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும். எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க எழு வண்டி. எப்படியாவது பேங்க்ல கடன் வாங்கியாவது கட்டுங்க. இனிமேல் கடன் வாங்க முடியாது, கொள்ளடிச்சாதான் முடியும். ஏற்கனவே வாங்கின டெபாசிட் கொடுத்த திருப்பி கொடுன்னு உணர்வுச்சிருக்காண்டா உன் பாட்ட பேங்க்காரன். ஏலத்தப்ப உன் கையை பிடிச்சு கெஞ்சல, நீ கேட்கல. இப்ப அவன் காலை பிடிச்சு கெஞ்ச வேண்டியதா. மேல மேல கடன் வாங்க ஒத்துக்க மாட்டான் உன் பங்காளி ஷேர் ஹோல்டர்ஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணத்தை கட்டி ஆகணும். அப்ப இந்த வீட்டு அடமான வச்சுட்டு இந்த வீட்டு அடமான வைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ அனுமதிக்க மாட்டேன். நாலு பேர் மதிக்க மாட்டான். இதுவரை